பள்ளிகள், மாணவர்கள், பெற்றோர்கள் இந்த மூன்று நிலைகளில் ஏற்படக்கூடிய சிக்கலை தான் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் புகார் வந்து கொடுக்க வேண்டியது பெற்றோர்கள் மாணவர்களுடைய பொறுப்பு தான், நடவடிக்கை எடுக்க வேண்டிய இடத்துல அதிகாரிகள் இருக்காங்க, இந்த நேரத்தில் அது முடியாதுன்ற விஷயத்தை நீங்கள் சொல்கிறீங்க. இன்னொரு ஒரு அங்கம் இருக்குது, நடுத்தர மற்றும் அடித்தட்டு மக்களை இந்த ஆன்லைன் வகுப்பு போய் சென்றடைந்திருக்கிறதா, ஆன்லைன் வகுப்பில் சிக்கல் இருந்தாலும் இந்த வகுப்பு முழுமையாக போய் அவர்களை சென்றடைந்திருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுது. அதற்கு மாணவர்கள் பெற்றோர்கள்ட்ட கருத்து கேட்டிருந்தோம், அவங்க சொன்னதை கேட்டு நம்ம பேசலாம். ரெண்டு குழந்தைங்களுக்கும் ஆன்லைன் கிளாஸ் அப்படின்றப்ப ரெண்டு மொபைல் வாங்குறதுக்கு அவங்களுக்கு போதுமான வசதி இருக்காது. ஈவன் பார்த்தீங்கன்னா ஏதோ கம்யூனிகேஷனுக்காக ஒரு சின்ன மொபைல் தான் வச்சுருப்பாங்க. ஸோ அதில் அந்தளவுக்கு ஃபெசிலிட்டிஸ் வந்து இருக்காது. ஸோ இது வந்து நடுத்தர மக்களிடையே இப்போ இந்த கோவிட்னால நிறைய ஆட்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லை. ஸோ அதனால் அவங்க ஆல்ரெடி வந்து ரொம்ப சஃபராகி தான் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு சிஸ்டம் உள்ளே கொண்டு வந்ததுனால மேலும் அவங்க பொருளாதார ரீதியாக ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. ஆன்லைன் கிளாஸால் எங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பாதிக்கப்படுது, பசங்களோட கண்ணு மெயினாக கெட்டு போகுது. இதோட நேரடி பாடத்திட்டம் எதனா திறந்து அது மூலிமா பசங்களுக்கு புரிகிற மாதிரி பண்ணால் பரவாயில்ல. இந்த ஆன்லைனில் கேம் இல்லாததுக்கு தான் அவங்களுக்கு கரெக்டாக இருக்குது. நம்ம கூட இருந்து பார்க்க முடியல, நம்ம போய் வண்டி ஓட்டினா தான் அதுக்கு உண்டான இது இருக்குது. இருக்கிற பசங்களுக்கும் சரி இல்லாத பசங்களும் சரி அது எப்படி நான் சாத்தியம் வரும்? இப்போ படிக்கிற பசங்களை வந்து படிக்கணும்னு எப்படி தான் படிக்கும், ஆன்லைனில் தான் படிக்கணும்னு அவசியமும் கிடையாது. இன்னொன்று வந்து டாக்டரே என்ன சொன்னால் பசங்களாண்ட ரொம்ப நேரமாக மொபைல் கொடுக்காதீங்க சொல்கிறாங்க. கண்ணு பிரச்சனை வரும், இது பிரச்சனை வரும், அது பிரச்சனை வரும்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து திடீர்னு இப்போ ஆன்லைன் போட்டால் இப்போ இதனால் கண்ணுக்கு பிரச்சனை வராதா சொல்லுங்கள். எத்தனை பேர் திரும்ப என்ன மாதிரி சாதாரண டிரைவருங்க மொபைல் கூட வாங்கி தர முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. பெரிய பசங்களுக்கு ஓகேங்களா, சின்ன பிள்ளைங்களுக்கு தான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவங்கள உட்கார வச்சு என்னால் வீட்டுகளையும் செய்ய முடியல, யூனியன் கவனிக்க முடிய மாட்டேங்குது. ஒன்லி டீச்சர்ஸ் நிறைய கொடுத்துதாங்க, ஆனால் அதை வந்து எதாவது ரிட்டர்ன் பண்ணால் ஓகேங்களா, சொல்லி கொடுக்க என்னால் முடிய மாட்டேங்குது. வேற சொல்லி கொடுக்காது யாரும் வரவும் மாட்டேங்காங்க, ப்ளஸ் கொண்டு போய் டியூஷனை போய் விடவும் முடிய மாட்டேங்குது. அதனால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஆன்லைன் கல்வி உலக எப்படி செயல்பட்டு கொண்டுட்டு இருக்கு அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். திரு கோவை சத்யன் பேட்ரிக்கும் அதே குறிப்பிடுறாரு, கல்வித்துறை அதிகாரிகளுக்கு இருக்கக்கூடிய சிக்கல் என்ன, புகார் எங்கேருந்து வரணும் அப்படின்ற உங்க நிலையத்தான் அவருமே எடுக்கிறாரு. நம்ம இன்னொரு அங்கம் சில தனியார் பள்ளிகள் குறிப்பிட்டு வெளியிட்டு இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் மெசேஜ். நான் அதில் வந்து நிறைய விஷயங்களை படிச்சு காட்டல, நிறைய விஷயத்த குறிப்பிட்டிருக்காங்க. வகுப்பறைக்கு ஆன்லைன் வகுப்புக்கு வரலை, 5 நிமிடம் காலதாமதம் ஆனாலும் அவர்களுக்கு முழு அட்டண்டன்ஸ் கிடையாது. ஆனால் அட்டண்டன்ஸில் நீங்கள் வந்து கை வைக்கக்கூடாது அப்படின்ற விஷயத்தையும், வருகை பதிவேட்டுக்கு அது ஒரு ஆதாரமாக எடுத்துக்கூடாது அப்படின்றையும் அரசாங்கம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து பெற்றோர்களுக்கு அவங்க வாட்ஸ்அப் மூலமாக தான் கொடுத்துட்ருக்காங்க. தேர்வுகளை நடத்தக்கூடாது அப்படிங்கிற ஒரு சர்ச்சை போயிட்டுருக்கு, அரசாங்கமும் வலியுறுத்தி சொல்லியிருக்காங்க. ஆனால் 19 அடுத்த வர 9ஆம் மாதம்